தஞ்சை செல்லும் துணை முதலமைச்சர் உதயநிதியை வரவேற்க கோயில் பணம் செலவிடப்படுகிறது என்று குற்றம் சாட்டிய ஹெச் ராஜாவுக்கு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். ஹெச் ராஜாவின் குற்றச்சாட்டு அபத்தமானது என்று கூறியுள்ள சேகர்பாபு அவருக்கு பொய் சொல்வதே வாடிக்கை என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். 7ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு போறதாக தகவல். அதற்கு அன்டிவைடட் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் நிர்பந்தப்படுத்துகிறார்கள். உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு அட்வர்டைஸ்மெண்ட் கோவில் பக்தர்கள் நிதியில். எச்ராஜா காலையில் எழுந்தால் 20 வரையில் சிந்திப்பதே என்னவென்றால், இந்த ஆட்சியின் மீது பொல்லாங்கு பேசுவதையே அவர் வாழ்க்கையாக கொண்டிருக்கின்றார். ஏதாவது ஒரு இடத்தில் நிரூபிக்க சொல், அப்படி ஏதாவது நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கூட இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் நடத்தப்படுகிற நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற போது கூட இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் செலவுகள் மேற்கொள்ளப்படுவதில்லை. தனிப்பட்ட முறையில் நாங்கள் தான் அந்த செலவுகளை மேற்கொள்கிறோம். இப்படி இந்து சமய அறநிலையத்துறையில் எந்த விதமான குற்றச்சாட்டும் எழக்கூடாது என்பதற்காக கண்ணும் கருத்துமாக எங்களை முதலமைச்சர் அவர்கள் வழி நடத்துகின்றார். ஆகவே அவர் கூறுவதெல்லாம் அபத்தமானது, ஆட்சியின் மீது குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை என்பதால் இந்த குறையை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நாள் ஒரு மேனி பொழுதுறோனும் பொய் சொல்வது புகார் சொல்வதுதான் அவருடைய வாடிக்கை. அதற்காகத்தான் அவரை தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பார்வை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளராக வைத்திருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.